Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான சாஃப்ட் லேயர் சப்பாத்தி வித் எக் புர்ஜி எப்படி செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி, கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும். அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்கு உடன் வரும். இப்போ வாங்க நம்ம இந்த லேயர் சப்பாத்தி அண்ட் எக் புர்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அந்த கோதுமை மாவு கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. இப்படி நல்லா மாவை வரவி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1/2 மணி நேரம் அதை மூடி போட்டு தனியாக 1 இடத்துல வச்சுக்கோங்க. எக் புர்ஜி செய்கிறதுக்கு 3 வேக வச்ச முட்டை எடுத்துக்கோங்க. நல்லா பாயிலான 3 முட்டை எடுத்துக்கோங்க. இப்போ 1 கிரேட்டரில் வச்சு அதை நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த 3 பாயில் பண்ண எக்கையும் நல்லா கிரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி கிரேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 1 pan 2 டேபிள்ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கால் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் பொரிஞ்சதும் 1/2 டீஸ்பூன் சாப் பண்ண பூண்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டு நல்லா வதங்கினதும் 1/2 டீஸ்பூன் கிரேட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சியை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சியும் பூண்டும் நல்லா வதங்கினதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. பொடிசாக நறுக்கிக்கோங்க. அந்த 2 பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நம்ம வதக்கிற டைம் வந்து வெங்காயம் சீக்கிரம் குக் ஆயிரும். ஸோ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள்ஸ்பூன் மல்டி மசாலா சேர்த்துக்கோங்க. இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட சின்னதாக கட் பண்ண 1 தக்காளியும் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு 5 to 10 minutes வந்து நல்லா குக் பண்ணிக்கோங்க. அந்த ராஸ்மெல் போகிறது அளவுக்கு குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரேட் பண்ணி வச்சுருக்க எக் அதில் சேர்த்துக்கோங்க.
சேர்த்து மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் இப்போ நமக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கிரேவி கன்சிஸ்டன்சி வேணும்னா கொஞ்சம் தண்ணி ஜாஸ்தி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 minutes நல்லா குக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக சாப் பண்ண கொரியாண்டர் லீவ்ஸ் ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளோட எக் புர்ஜி ரெடி. இப்போது நம்ம லேயர் சப்பாத்தி செய்திடலாம். அதுக்கு அந்த டவ் எடுத்து நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு டஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா மாவு அதில் வச்சுட்டு நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. இப்படி ஈவனாக நல்லா ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஈவனாக இப்படி ஃப்ளாட்டன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த ஆயிலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அது மேலே கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அகெயின் அது மேலே கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அகெயின் அதுக்கு மேலே கொஞ்சமாக மாவு போட்டுக்கோங்க. இப்போ இந்த லேயரை அது மேலே வச்சு ஒட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அகெயின் கொஞ்சமாக மாவு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ளாட்டன் பண்ணிக்கோங்க. நல்லா திரட்டிக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு இப்படி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம தவாவை சூடு பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்மளோட சப்பாத்தியை அதில் போட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்படி மாற்றி மாற்றி போட்டு ஒரு சைடு கோல்டன் ப்ரௌன் வந்ததும் அடுத்த சைடு மாற்றி போட்டு மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா ஒரு சின்ன கிளாத் வச்சு கூட ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி நல்லா குக் பண்ணிக்கோங்க. அப்போ உள்ளாடி இருக்க லேயர்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடும். ஸோ ஒரு சின்ன சின்ன கிளாத் வச்சு நீங்கள் அங்கங்கே ப்ரெஸ் பண்ணால் கூட உள்ளாடி இருக்க லேயர்ஸ் ஈவனாக குக் ஆயிரும். இப்படி ஒரு ஒரு சப்பாத்தியாக போட்டு எடுத்துக்கோங்க. நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்ததும் மாற்றி போட்டு எடுத்துக்கோங்க. அகெயின் இருக்கிற ரெஸ்ட் ஆஃப் த சப்பாத்திஸ் எல்லாத்தையும் இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக வருது. இதை மாதிரி எல்லா சப்பாத்திஸையும் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், உள்ளாடி நம்ம பிரிக்கிற டைம் வந்துட்டு இப்படி லேயர்ஸ் லேயர்ஸாக இருக்கும். சூப்பர் சாஃப்டான லேயர் சப்பாத்தியும் ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்மியான டெலிஷியஸான எக் புர்ஜி அண்ட் சாஃப்ட் லேயர் சப்பாத்தி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். என் ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.